உங்களுடைய மிஸ்டேக்ஸ், உங்களுடைய தவறு கூட தேவனுடைய உடன்படிக்கையை மாற்ற முடியாது. தேவன் உடன்படிக்கைன்னு ஒண்ணு பண்ணிட்டா ஆயிரம் தலைமுறைக்கு உண்மையா இருப்பார். ஆனா அவற்றை உடன்படிக்கை பண்ணவே கரெக்டா இருந்தா ஆயிரம் தலைமுறைக்கு உண்மையா இருப்பார். இது என்ன உடன்படிக்கை? பைலேட்ரல் உடன்படிக்கை. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் இப்படி இருப்பேன் நீ இப்படி இரு அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணனா அந்த உடன்படிக்கைக்கு ஆயிரம் தலைமுறை உண்மையா இருப்பார். இதே உண்மையா இருக்கிற தேவன் யூனிலேட்ரல் உடன்படிக்கை பண்ணார்னா அங்க நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்பதின் அடிப்படையில் நான் உடன்படிக்கை பண்ணல, நீ என் பிள்ளை, நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால் எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்றால் அந்த உடன்படிக்கைக்கும் ஆயிரம் தலைமுறை அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோ ரெண்டுலயுமே தேவன் சொல்ல வருவது என்னவென்றால், நான் உடன்படிக்கைன்னு ஒன்னு பண்ணிட்டேனா நான் உண்மையுள்ள தேவன். இங்க நீ உண்மையுள்ள தேவன் என்பது அல்ல, நான் உண்மையுள்ள தேவன். இங்க பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பேச போறேன், அது உங்க லிபர்ட்டி இன்னும் அதிகமா கூட்டும், உங்களுக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தை இன்னும் அதிகமாக கூட்டும். அதனால் சிலர் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் நல்ல மனசோட பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் நல்ல மனசோட இருந்துக்காங்க. உனக்கு நீச்சல் தெரியலன்றதுக்காக ஊரில் இருக்க குளம்பட்டையில் இருக்க தண்ணியெல்லாம் குறைக்கணும் ஹைட்டுன்னு நினச்சாது முடியாது. கிணத்துக்குள்ளேயும் மூணு அடி தான் தண்ணி இருக்கணும், ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. நான் டேமுக்கே போனாலும் அங்கே மூணு அடி தான் தண்ணி இருக்கணும், ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. தம்பி, உன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை குறைக்க முடியாது, தண்ணி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீ நீச்சலை கற்றுக்க, உன்னுடைய கேரக்டரை நீ சரியாக்கிக்க, உன் மைண்ட் செட்டை நீ சரியாக்கிக்க. அதுக்காக வந்து தேவன் கொடுக்குற சுதந்திரத்தையும் அவருடைய கேரக்டரையும் நான் குறைச்சி பேச முடியாது. முடிஞ்சால் உன்னை மாற்றிக்க, முடியலன்னா சீனாய மலை பக்கம் ஒரு நாலு சென்ட் நிலத்தை வாங்கி வீட்டை கட்டிக்க, எங்களை போட்டு கொல்லாத, ஓட்ட பத்தியத்துக்கு வந்துட்டு இலைக்குது இலைக்குதுன்னா ஏன்பா? இது கிருபைக்குள்ள வந்திருக்கிற, தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற உன் மைண்டு டே பை டே மறுரூபம் ஆகிட்டு இருக்கு. மறுரூபம் ஆக ஆக விடுதலையும் வந்து சுதந்திரம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், கூடிக்கிட்டு தான் போகும். இங்க அவர் சொல்றாரு, ஆயிரம் தலைமுறைக்கு நான் உடன்படிக்கை காக்கிற தேவன். நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய மிஸ்டேக்ஸ், உங்களுடைய தவறு கூட தேவனுடைய உடன்படிக்கையை மாற்ற முடியாது. கையை தரீங்க நல்ல ஆமென். Even your mistakes cannot damage God's covenant. நல்லா கேட்டீங்க அவங்க. ஆமென். ஆமென். Even my mistakes cannot damage God's covenant. ஆமா, நீச்சல் தெரிஞ்சே மட்டும் உள்ளவா, இல்லாட்டி ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாரு, குதிக்கிறவனையும் போட்டு பயமுறுத்திக்கிட்டு தெரியாது. தேவன் உங்க கூட, இங்க பாருங்க, இந்த பைபிள் ஃபுல்லாவே, this is the book of covenant.